हेलो फ्रेंड्स वेलकम टू कोदी समयल इन्नैक्कु पाथींगन्ना पुदीना पुलाव एप्पडी पण्रदुन्नु पापोम इंद वीडियो पिडिच्चिरुंचुना सब्सक्राइब पण्णि पक्कत्तुल इरुक्क बेल ऐकॉन्ल आल्ंगर ऑप्शन कोडुंग अप्पदान ना पोडुर वीडियोवोड नोटिफिकेशन अडुत्तडुत्तु वरुम इप्पो इंद टेस्टान पुदीना सादम एप्पडी पण्णलाम वीडियोक्कुल्ल पोय पार्क्कलाम इप्पो ओरु कप अलवु बासमती राइस एडुत्तुक्करेन 200 ग्राम एडुत्तिरुक्केन इत वाश पण्णिट्टु ओरु 20 निमिषम ऊर वच्चिडुवोम இப்போ ஒரு கட்டு புதினாவை வந்து வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம் 10 பல் அளவு பூண்டு எடுத்துக்கிறேன் இஞ்சியை விட பூண்டோட அளவு அதிகமா இருக்க மாதிரி வச்சுக்கங்க இப்போ இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துருவோம் நம்ம வந்து புலாவ் செய்ய ஆரம்பிச்சிரலாம் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க நான் வந்து இந்த குக்கர் எடுத்துட்டிருக்கேன் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் இது கூட கொஞ்சமா காஷ்யூ நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடுவோம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க இப்போ நம்ம அதே கடாயில ஆயில் கொஞ்சம் ஊத்திக்கிறேன் இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்லாம் ஃப்ரை பண்ணிக்குவோம் சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு எடுத்துக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம் இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கேன் இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்குவோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ கிரீன் பீஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் இருக்கு நான் எடுத்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்டையும் சேர்த்துக்குவோம் இந்த அரைச்சிட்டு வந்த புதினா பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நம்ம ஒரு 5 मिनिट्स வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் சிம்ல வச்சு இப்போ பாத்தீங்கன்னா 5 मिनिट्स ஆயிடுச்சு இந்த பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் இதல சேர்த்துக்குவோம் ரைஸ் வந்து உடைஞ்சிராம ஜென்ட்டலா mix பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு நான் தண்ணி எவ்வளவு எடுத்துக்கேன்னு பாத்தீங்கன்னா 2 டம்ளர் எடுத்துக்கேன் அதாவது அரிசி மூழ்கற அளவு தண்ணி வெச்சா போதும் அதுக்கு மேல வெச்சோம்னா சாதம் வந்து குழஞ்சிடும் சோ அரிசி மூழ்கற அளவு தண்ணி வெச்சிட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்ல உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க இப்போ குக்கரை மூடி ஹை ஃப்ளேம்ல 4 விசில் வச்சிட்டா இங்க எங்க ரைஸ்க்கு வந்து கரெக்ட்டா வெந்துரும் உங்க அரிசிக்கு ஏத்த மாதிரி நீங்க விசில் விட்டுக்கங்க இப்போ 4 விசில் ஆச்சு இப்போ பாத்தீங்கன்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் இப்ப சூடான சூப்பரான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து நம்ம தயிர் பச்சடி இல்லனா அப்பளம் எது சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தக்காளி வச்சு தயிர் பச்சடி செஞ்சிருக்கேன் அதுவும் புதினா ரைஸும் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்